வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் கேக்குறதா சுவாமி? இதுக்கு மேல நான் கத்த முடியாது. இன்னும் கொஞ்சம் வால்யூம் ஏத்திருங்களே. வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவந்தாம வைஜயந்தி விபூஷணம் ஆம்நாய கந்த ருதித ஸ்புரிதாதரோஷ்டம் ஆத்ஸ்லா விலேக்ஷண மனுக்ஷத மந்தஹாசம் கோபாலடிம்ப வபுஷம் குஹனா ஜனன்யாஹ பிராணஸ்யநந்தனமவைமி பரம் புமாம்சம். இந்த ஸ்லோகங்களானது சுவாமி வேதாந்த தேசிகனின் கோபால விம்சதி என்கின்ற பிரபந்தத்தில் உள்ளது. பெருமாள் என்ன விதமான லீலா சேஷ்டிதங்கள்லாம் பண்ணார் அப்படிங்கிறத விவரிக்கிறது ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் ஏகாதசஸ்கந்தம் துவாதசஸ்கந்தங்களில் பாதி. அதையே சுருக்கமாக கொடுக்கும்போது சுவாமி வேதாந்த தேசிகன் யாதவாபியுதயம் அப்படிங்கிற கிரந்தத்தில் சாதிச்சிருக்கார். அப்போ ஏற்பட்ட அர்த்த விசேஷங்கள் எல்லாம் இருக்க ராதா அப்படிங்கிற அந்த பாத்திரத்தை பற்றி பாகவதத்தில் ஒரு இடத்துலையும் வர்ற, ஆனால் ஒரே ஒரு இடத்துல ராசக்கிரீடாவை பற்றி முடிச்சுட்டு ராசபஞ்சாத்தியாயியை முடிக்கும்போது அந்த இடத்துல சுகபிரம்மம் ஒரு பெண் ஏகாக்கீன ரம்யத்தேன்னு சொல்கிறாப்புல ஒரே ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறார். பட் ஹி டசன்ட் மேக் எனி மென்ஷன், ராதாங்கிற வார்த்தை அந்த இடத்துல வரலை. இதே பாத்ம புராணத்தில் ஒரு வரி உண்டு, அதையே எடுத்து தேவி பாகவதத்தில் வியாசர் தெரிவிக்கிறார். ரத்னோதி சகலான் காமான் ராதேதி பிரகீர்த்திதா அப்படின்னு ஒரு வரி. எவள் ஒருவள் துக்கங்களை போக்கடிப்புவளோ அவளுக்கு ராதான பேர். ரத்னோதி சகலான் காமான் ராதேதி பிரகீர்த்திதான் வருது. இந்த வரியை ஆதாரமாக வச்சுட்டு பாகவதத்துக்கு பட்டத்ரியில் எழுதும்போது ரெண்டு இடத்துல ராதாகிருஹே ராதாகிருஹேன்னு போடுறார். ஆனால் இந்த சம்பிரதாயம் ராதாகிருஷ்ண சம்பிரதாயம் வல்லபாச்சாரியார் தெரிவிப்பதற்கு முன்பு வந்த ஒரு முக்கியமான காரணம் அஷ்டபதி. அஷ்டபதியில் கீத கோவிந்தத்தில் ஜெயதேவர் சொல்லலேன்னா ராதாவை பற்றி இவ்வளவு விவரமாக நமக்கு தெரியாது. ஆனால் ராதா யார் அப்படின்னு கேட்டால் ரொம்ப அழகாக எடுக்கிறார் ஜெயதேவர். ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் என்னங்கிறத சொல்கிறேன். ராதா வளர்ந்தது நந்தகோபாலன் இடத்தில். இவ வீட்டு எதிர்க்க இருந்த வீடுல இருந்தவர் தான் விருஷபானுன்னு ஒருத்தர். அந்த விருஷபானுக்கு ஒரு பெண் ராதான்னு பேர். ராதாக்கு கிட்டத்தட்ட 6-7 வயசு இருக்கும்போது தான் கிருஷ்ணர் பிறந்தார். புரியறதா நான் சொல்ற கதை? ஐயோ, தெந்துல்கர் கதை கேட்கறாப்புல இருக்கும். அப்படிதான், அவ 6-7 வயசு இருக்கும்போது கிருஷ்ணர் பிறந்தார். அப்படின்னா நீங்கள் அப்படியே அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸை அப்படியே கூட்டிகிட்டே வாங்கோ. எக்ஸ்ன்னு ஏஜை வச்சுட்டேன்னா X+7 போட்டுட்டே வாங்கோ. அப்படின்னா ராதாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 வயசு இருக்கும்போது கிருஷ்ணருக்கு ஒரு 9-10 வயசு இருந்திருக்கணும். அவளை ஒரு வாட்டி யசோதா சொல்கிறா, என்னால் இவனை பார்த்துக்க முடியல, ஆம்நாய கந்தருதித்த ஸ்புரிதாத ரோஷ்டம், ஏதாவது வரலானா ஏதாவது ஒரு அசுரன் வந்துடுறான், இல்லாட்டா ஒரு பூத்தனா வந்துடுறா, நீ இவனை கொஞ்சம் விட்டுட்டு வா. அது பல இடங்களில் உண்டு. இப்போ சம்மர் வெக்கேஷன் வந்துட்டுனாலே அப்பா அம்மாவுக்கு எங்கே விடுறதுன்னு தெரியாது. சம்மர் கோர்ஸ் 9-9-9 39-29 டேஸ் ஒன்லினா அங்கே கொண்டு சுவாமி நீர் வச்சு சமாளிச்சு அப்படிங்கிற மாதிரி விஷபானு கிட்ட சொல்லிட்டா, விஷபானு உன் பெண்ணு ராதிகாவை கூப்பிடு. ராதிகா வந்து கிருஷ்ணரை சுமந்துட்டு நேரம் நந்தவனத்துக்கு போகிறான், நாகேஸ்வர ராவ் பார்க்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அதுதானே சுவாமி, நான் விவர பிருந்தாவனத்தில் எந்த கார்டன்லாம் கேட்டேன் நமக்கு என்ன தெரியும், ஏன்னா நாகேஸ்வர ராவ் பார்க் தான் நமக்கு தெரியும். அங்கே போயிருக்கா. போகும்போது ஒரு பெஞ்ச், அதெல்லாம் வருது ஸ்லோகத்தில், நான் அது உங்களுக்கு புரியாமல் சொல்கிறேன். அவர் ரொம்ப ரொம்ப கிளாசிக்கலாக எடுத்துக்க, லிட்ரரி ஃபீல்டெல்லாம் போய் எடுத்துருக்கார். அப்படி ஒரு அழகான ஒரு மேஜையில் உட்கார, அப்போ ராதிகா பக்கத்தில் கிருஷ்ணர், ஏதாவது சுண்டல் கிண்டல் வாங்கி தரலாம் இல்லையா, குழந்தைக்கு பாப்கார்ன் ஏதாவது வாங்கி தரலான்னு இப்படி திரும்பியிருக்கா. இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஒரு 16 வயசு யுவா, பெல் பாட்டம்ஸ் பேண்டெல்லாம் போட்டுட்டு ஸ்மார்ட்டாக சார் உட்காந்துருக்கார். யாருன்னா கிருஷ்ணர் அப்படிங்கிறார் ஜெயதேவர். ராதாவோடு யௌவனத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பகவானே தன் வயதை ஏற்றிக்கொண்டு ஒரு யுவாவாக மாறினான். இது சாயங்காலம் 5 மணிக்கு. யசோதா நோட் பண்ணி வச்சுருக்கா, என்ன சுவாமி வரலையே, இவ்வளோ நாழி ஆகிடுத்தே, 8 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா, கேன் வி கால் தட் நம்பர் அப்படின்லாம் பார்க்குறா. அது வரவே இல்லை. எஃப்ஐஆர் லாட்ஜ் பண்ணலாமான்னா நந்தகோபாலன் சொல்கிறார், வேண்டாம், கம்சனுக்கு எங்கேயாவது தெரிஞ்சு போயிட போகிறது, பெரிய விஷயம் ஆகிடும், லெட் அஸ் வெயிட். கார்த்தால 6 மணிக்கு ராதா வரா. ஐயோ, எனக்கு வழி தப்பி போயிடுத்து, ஜிபிஎஸ் கூட தப்பான ரூட்டு தான் காமிச்சது, அதனால் நான் கிருஷ்ணரை கூட்டுன்னு வந்துவிட்டேங்கிறா. ஜிபிஎஸ் தப்பான வழி காமிச்சதுனால ஒரு 8-9 மணி நேரம் சுற்றிருக்கா. ஆயிடுத்தா?
இந்த ராத்திரி 8 மணியிலேருந்து கார்த்தால 6 மணி எனக்கு வழி தப்பித்துன்னு சொன்னா பாருங்க அந்த ராதா அந்த சமயத்துல நடந்ததுக்கு தான் கீத கோவிந்தம்னு பேர் இந்த கேப் இருக்கு இல்லையா ராத்திரி 8 லேந்து கார்த்தால 6 அதுக்குள்ள 24 அஷ்டபதி அத 12 ஸ்கந்தங்களாக பிரிச்சி முக்தமாதவன் அஸ்லேஷகேசவன் என்ன அப்படி எல்லாம் சொல்லி ஒரு ஒரு அஷ்டபதியிலையும் 8 ஸ்லோகங்களை பாடி கொண்டு வந்ததே அஷ்டபதி எதுக்கு இதை சொன்னேனா முதல்ல அஷ்டபதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இதுதான் பேஸ் மேகைர் மேதுரன் ஒரு ஸ்லோகத்தால சொல்றார் இப்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சகி வந்து சொல்றா இதுல மூணு பேர் நீங்க அஷ்டபதியை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும்னா மூணு பேர் ஒன்னு கிருஷ்ணர் ரெண்டாவது ராதா மூணாவது சகி இவா எந்தெந்த ஸ்தானங்கள் சித்தாந்தத்துல இருக்காங்கிறத கொஞ்ச நாழியானு பார்ப்போம் இப்ப என்னன்னா சகி பாக்குறா லவங்க வாசனை நன்னா அடிக்கிறதுங்கிறா என்ன சுவாமி லவங்க வாசனை பெரிய விஷயமா நம்மத்துல கூட தான் கிளவ் ஆயில் எல்லாம் வச்சிருக்கோம் என்ன பெரிய விஷயமானா லவங்கம் ஒரிஜினலா அடிக்கணும் ஏன்னா அந்த காலத்துல பாஷ்யங்கள் எடுக்கும் போது பலேன புஷ்பேனவா அப்படின்னு சொல்லும்போது புஷ்பத்தை புஷ்பத்தில் உள்ள மனத்தை பிரிக்க முடியாத அளவுக்கு யூ தே ஆர் இன்செப்பரபிள் த ஸ்மெல் அண்ட் த ஃப்ளவர் அப்படிங்கிறா இப்பெல்லாம் நீங்கள் புஷ்பத்தை மூக்குக்குள்ளே வச்சு பாருங்க வாசனையே வரமாட்டேங்குது மாம்பழம் எல்லாம் அந்த காலத்தில் எங்கள் பாட்டி சொல்லுவோம் மாம்பழம் ஒரு ஒரு ஆப்பு சாத்துல வச்சா அப்படியே பறக்கும் வாசனை வீடெல்லாம் இப்போ நீங்கள் மாம்பழத்தை மூக்குக்குள்ள ரசமாக பிழிஞ்சு எல்லாம் பாருங்க அதனால இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் ஒருவேளை அந்த புஷ்பத்தில் வாசனை வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க அதனால ஒன்றுமே இல்லை சுவாமி நான் ஒரு இடத்த உபன்யாசம் சொல்லிட்டு இருந்தேன் கிருஷ்ணரை வந்து யசோதா உரல்ல கட்டி போட்டா அப்படிதானே இருக்கு ஹர்த்தும் கும்பே வினிஹிதகரஹா ஸ்வாது ஹையங்க வீணம் திருஷ்டுவா தாம கிரகண சட்டுலா மாதரம் ஜாதரோஷாம் பாயாதீஷத்து பிரச்சலித பதாகான்னு வருது உரல்ல கட்டி போட்டுவிட்டான் நான் சொல்ற இடத்துல ஒரு குழந்தைக்கும் உரல்னா என்னன்னு தெரியல நான் இப்போ உரலை டிஸ்கிரைப் பண்ணணும் உரல் இஸ் பிக் அட் த டாப் தின் அட் த மிடில் அண்ட் அகெயின் வைட் அட் த பாட்டம் இட் இஸ் டார்க் அது தாத்தாவை பார்க்கறது அதே மாதிரி தானே அவரும் இருக்கார் அப்புறம் இப்போ உரலை எப்படி சொல்ல அதனால நான் சொன்னேன் இப்போ உங்க காத்துல கிரைண்டர் இருக்கான்னு கேட்ட இருக்கு இந்த கிரைண்டரோட கட்டி போட்டுட்டா என்ன சுவாமி ஏதோ ஒன்றுத்தோட கட்டி போடணும் அதுக்கு புரிஞ்சதோட தானே சொல்லணும் கிரைண்டரோட கட்டி போட்டுட்டா அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க வேண்டியிருந்தா உரல்னா என்ன உரலுக்கும் அம்மிக்கும் எங்க போறது இப்போ அதனால அப்பேற்பட்ட கட்டனை லவங்க வாசனை அடிக்கிறது தான் அந்த மலையமாறுத காத்து அப்படியே அந்த லவங்க வாசனை கொண்டு வருதான் கொண்டு வரும்போது அந்த சகி சொல்றா எவ்வளவு நன்னா இருக்கு அட்மாஸ்பியர் இஸ் சோ கண்டியூசிவ் இப்போ பாருங்க கொஞ்ச நாளைக்கு ஆனால் உங்களுக்கும் அப்படிதான் லைட் எல்லாம் உங்க பக்கம் ஆஃப் பண்ணிவிடுவா நீங்க ஷார்ட் விட்டும் வந்துருப்பேள் வெளில அது அட்மாஸ்பியர் அப்படி இருக்கணும் சுவாமி அதனால நீங்க ஸ்ரவணமும் பண்ணிட்டுருப்பேள் இல்லையா அதனால அப்பேற்பட்ட ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு குயில்லாம் கூவருது கூஜந்தம் ராமராமைதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் குயில் கூவணும் காக்கா கிருஷ்ண குயில் எது காக்கா எதுன்னு நமக்கு தெரியாதே குயில் என்ன பாடுமா அதனால குயில் சத்தம் கேட்கறது லவங்க வாசனை வீசுறது சகி சொல்றா இதுதான் பெஸ்ட் டைம் ராதாவும் கிருஷ்ணரும் ஒன்னா பேசிக்கணும்னா இதுதான் பெஸ்ட் டைம் அப்படிங்கிறா அதை லலித லவங்க லதா பரிசீலனங்கிற ஒரு ஆச்சரியமான அஷ்டபதியில அனுபவிக்கிறார் ஜெயதேவர் அந்த அனுபவத்தை சுவாமி பாட திருமதி ஜெயந்தி சுப்பிரமணியம் அவர்கள் நாட்டியமாட நீங்க அனுபவிப்பீள் இப்போ உங்க பக்கம் லைட்டை குறைச்சிருவா Oh.
லலிதலவங்க லதா பரிசீலன 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 கோமளமலைய கோமளமலைய சமீரே ராதே லலிதலவங்க லதா பரிசீலன கோமளமலைய சமீரே ராதே லலிதலவங்க லதா பரிசீலன கோமளமலைய சமீரே ராதே லலிதலவங்க லதா பரிசீலன கோமளமலைய மதுகரணிகர கரம்பித கோகில கூஜித குஞ்ச குட்டீரே மதுகரணிகர கரம்பித கோகில கூஜித குஞ்ச குட்டீரே மதுகர கர கரம்பித கோகில கூஜித குஞ்ச குட்டீரே Hey.
sarasavasante hari re sarasavasante nrityati yuvati jane samam sakhi nrityati yuvati jane samam sakhi virahi janasya durante nrityati yuvati jane samam sakhi virahi janasya durante சகியானவள். இந்த அர்த்தங்களை எல்லாம் சொல்ல, அதாவது வாதாவரணம் எவ்வளவு நன்னா இருக்கு, குயில் கூவுறதே, இந்த மாதிரி ஒரு வாசனை எல்லாம் அடிக்கிறதே, மலையமாருதம் காத்து வீசறதே அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னொரு பக்கம் ராதா கிட்ட போய் சொல்றா, ராதா என்னெல்லாம் நடந்துருந்தது தெரியுமோ, இப்படியெல்லாம் நடந்துருந்தது. அப்படி இருக்கிற சமயத்தில் கிருஷ்ணர் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமோ, அப்போதுதான் அந்த பெருமாளானவர் வெளியில வர அந்த கோபஸ்திரீகள்லாம் பிரார்த்தனை பண்ணாலாம், கிருஷ்ணா நாங்கள் சந்தன கட்டை வாங்கணும். பொதுவாக நீங்கள் கேரளத்துக்கு போனேன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் சந்தன பிரசாதம்னு கலபாபிஷேகம்னு பெருமாளுக்கு பண்ணி அந்த கலப பிரசாதம் சந்தன பிரசாதத்தை கலந்து கொடுப்பா. அந்த சந்தனத்துக்கு அவ்வளோ பெரிய ஏற்றம் உண்டு. அந்த சந்தனம் எப்படியெல்லாம் வாங்கியிருக்கா தெரியுமோ அந்த பெண்ணுன்னு கேட்டா, அதுக்கு ராதா திருப்பி கேட்டா, எப்படி வாங்கினா, சந்தனக்கட்டையை தேய்ச்சி தானே வாங்கணும் ராதா? ஆமாம், தேய்ச்சி தான் வாங்கணும். அதுக்கு கொஞ்சம் கல் கருப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஆமாம், நல்லா தான் இருக்கும். நம்ம ஊரில் வெள்ளக்கல் இல்லை இல்லையா? ஆமாம், வெள்ளக்கல் இல்லை. அப்போ அந்த கோபஸ்திரீகள்லாம் கிருஷ்ணரை கூட்டாராம். கிருஷ்ணர் வந்தார், குனிடானாராம், குனிஞ்சர். அவர் முதுகில் தேய்ச்சா அந்த சந்தனக்கட்டையை, அப்படியெல்லாம் சந்தனானுபவம் அங்கே ஈடுபட்டு இருக்கு ராதா என்று சொல்ல, ராதாவானவளுக்கு ஒரே வருத்தம். சரிவா, நம்ம ரெண்டு பேரும் போய் பார்க்கலாம், அவர் என்னதான் பண்றாரு, என்ன சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் அங்கெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்காருன்னு போய் மரத்தின் கிளைகள் மூலமாக அந்த இலைகளை விலக்கி பார்க்கின்றாள் ராதா. அப்பதான் கிருஷ்ணர் வந்து எல்லா பெண்களோடும் ராசக்கிரீடை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. அப்ப சகி கேட்கறா, ராதா உனக்கு கிருஷ்ணரை பார்த்தா கோபம் இல்லையா? இதுல என்னன்னா, அஷ்டபதியில நான் சொல்லிட்டு வர 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 யார் 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 யாருக்கு சொன்னா நீங்க அனுபவிச்சுட்டே வரணும். அப்ப சகி கேட்கறா ராதா கிட்ட, உனக்கு என்ன கிருஷ்ணர் இப்படி அனுபவிக்கிறாரே, கோபம் இல்லையா? அப்போ ராதா சொல்றா,
எனக்கு கோபம் இருந்தாலும் இருக்கலாம், ஆனா அந்த கோபத்தை விஞ்சக்கூடிய அளவுக்கு அவனுடைய அழகு இருக்கே. அவனுடைய அழகு எப்படின்னா, என்னை விட்டுட்டு ராசக்கிரீட பண்ணாலும் ஐயோ நம்மளோட பண்ண அந்த நாளும் வந்துடாதோன்னு நினைக்க தோன்றதுன்னா. இதுதான் பட்டத்ரீல் ரொம்ப ஆச்சரியமா பாகவதத்துல அனுபவிச்ச ராசபஞ்சாத்தியாயி அனுபவிக்கிறார். கேசபாஷ திருத்த பிஞ்சிக்கான் ஆச்சரியமா நாராயணியத்துல வரக்கூடிய தசகம். அப்ப பெருமாள் எப்படி இருக்காருன்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஜெயதேவர் அதையே சொல்றார். பெருமாள் வந்து காலமேகம் மாதிரி இருந்தாதான், கருத்த மேகம் மாதிரி இருந்தாராம். இதுக்கு ஒரு கவி சொல்றார், பெருமாளுக்கு ஒரு வாட்டி பிராட்டி தன்னை கட்டி பிடிக்கணும்னு ஆசையாம். என்ன கட்டிப்பிடி அப்படின்னு சொன்னா சுவாரஸ்யம் இருக்காதே, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் தானே அவளும் கட்டி பிடிக்க இவரும் அனுபவிக்க முடியும். அதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும்னு பெருமாள் நினைச்சாராம். அப்ப பெருமாளும் பிராட்டியும் ஸ்ரீ மகாலட்சுமியும் பெருமாளும் கருட வாகனத்து மேல பறந்து போயிருக்கா. ஏன்னா கருடன்ங்கிறது ரெண்டு பேருக்கும் சொந்தக்காரர். இப்ப பொதுவா நம்ம கருட சன்னதிங்கிறது பெருமாள் உடைய சன்னதி எதிர்க்க தான் கருடன் சன்னதி இருக்கும், பிராட்டி சன்னதி எதிர்க்க இருக்காது. ஆனா கருடன்ங்கிறது ரெண்டு பேருக்கும் பொது. இப்ப பெருமாள் வந்து கருடன் மேல வரும்போது நீ எப்படியாவது ஆட்டோ பிடிச்சுன்னு வந்துடுவோம் நான் சொல்லுவார், அவளையும் சேர்த்து தானே உட்காத்தி வச்சுப்பார், அதனால ரெண்டு பேருக்குமே சொந்தம். அதனால ரெண்டு பேருமே கருடன்ல பறந்து வரா. அது ஒரு பெரிய தேவர்கள் கூட்டம். தேவர்கள் கூட்டத்துல தேவேந்திரன் வரணும், அதே மாதிரி சிவபெருமான் வரணும், ஷண்முகனார் வரணும், பிரம்மன் வரணும். பிரம்மா என்ன பண்ணிட்டார், அவர் அன்ன வாகனத்துல வந்துட்டார். அன்னம் மிஸ்டிக் பேர்டுன்னு சொல்றா பாருங்க, அந்த ஹம்ச வாகனத்துல வந்துட்டார். ஹம்ச பக்ஷிக்கு எப்பவுமே கருத்த மேகங்களை கண்டால் பயம். நமக்கும் கிட்டத்தட்ட ஒரு மழை வந்துடுத்துனாலே கொஞ்சம் பயமா வரான்னு சொல்லி பாருங்க. அதனால அது மாதிரி அந்த ஹம்ச பக்ஷியும் பயப்படுறது, கருப்பா ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டா. பெருமாள் கருடன் மேல வரக்கூடியத பாக்குறதோனும் ஹம்சம், பெருமாளை காலமேகம்னு நினைச்சுடுத்து, கருத்த மேகம் மழை வரப்போறதுன்னு பிரம்மாவை விட்டுட்டு ஓடி விடுத்து. இப்போ பிரம்மா பாவம் திருப்பி சத்தியலோகம் எப்படி போவார், சரஸ்வதி மாமி வீண வாசிக்கிறதுக்காக காத்துன்னு இருக்கா. என்ன பண்ணுறது பிரம்மா என்ன பண்ணார், யாராவது லிஃப்ட் கொடுப்பாளா, இப்போ உபன்யாசத்துக்குலாம் வந்து அது பெரிய ப்ராப்ளமாக போயிடுது, யார் கூட்டின்னு போவா, ஆட்டோ கிடைக்குமா, அது அந்த மாதிரி பிரம்மாவுக்கும் அந்த ப்ராப்ளம். அதனால யாராவது லிஃப்ட் கொடுப்பாளான்னு கேட்கும்போது அப்போ ஷண்முகரான் மயிலில் வரார். அவர் சொல்றார், இன்னைக்கு வள்ளி தேவ சன்னா வந்து ஏதோ பார்ட்டின்னு சொல்லிட்டு போயிட்டா, அவளுக்கு தேர் நாட் ஏபிள் டு கம், அதனால நான் மட்டும் வந்தேங்கிறார். சொன்னார், மயிலில் கொஞ்சம் இடம் இருக்கு பிரம்மா, நீங்கள் வந்து என்னோட வந்து உட்காந்துக்கோங்க, எப்படியாவது மேனேஜ் பண்ணிட்டு பம்பாய் ட்ரெயின்லலாம் வந்து மூணு பேருக்கு இடம்னா நீங்கள் வாங்கோ வாங்கோ அப்படின்பாரு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலான்ட்டு. சதுர்முகனார் பிரம்மாவும் ஷண்முகனா இருக்கக்கூடிய முருகனும் மயிலில் உட்காந்துக்கிறாளா, தூரக்கேந்து கருடன் மேலே வரக்கூடிய பெருமாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகதர்மச்சரிணியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு 6, 4, 10 தலை தெரியுறது, ஐயோ மறுபடியும் ராவணன் வந்துட்டானோங்கிற பயத்தில் பெருமாளை கட்டி பிடிச்சுண்டாளாம். அப்பதான் நினைச்சார், காலமேகத்துக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சதுன்னார். அந்த காலமேகத்துக்கு இன்னைக்கு சகியானவள் ராதாவானவள் சொல்றா. ராதா சொல்றா சகி கிட்ட, இந்த காலமேகத்தோடு கூடிய பெருமாள் அவர் புல்லாங்குழல் வாசிக்க அந்த நாதத்தை நான் கேட்க இப்பேற்பட்ட சஞ்சர ததர சுதா அப்படிங்கிற அந்த அஷ்டபதியால இதை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்றார். அடுத்த அஷ்டபதியில நம்ம அனுபவிப்போம் எப்படி ராதாவானவள் சகி கிட்ட அந்த ராசலீலையை சுகமாக வர்ணிக்கிறாள் என்பதை. இந்த இப்போ உபன்யாசம் அடுத்தது, அதாவது இந்த நாட்டியமான ஒன்று அடுத்தடுத்த பகுதி வரும்போது சில பேர் பிரார்த்தனை கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்ல முடியுமான்னு, அதுக்கு என்ன இது ரெண்டும் அறகுறையாக தான் வரும், அதனால ரெண்டுத்தையும் கலந்து சொல்லிடுறேன். சஞ்சர ததர சுதா மதுர த்வனி முகரித மோகன வம்சம், சஞ்சர ததர சுதா மதுர த்வனி முகரித மோகன வம்சம், சலித ஹ்ருதய ஜல சஞ்சல
சஞ்சலமோழி கபோல விலோலவதம் ரசே ஹரிமிஹ விஹித விலாசம் ரசே ஹரிமிஹ விஹித விலாசம் ஸ்மரதி மனோ மம கிருத பரிஹாசம் ரசே ஹரிமிஹ விஹித விலாசம் ஸ்மரதி மனோ மம கிருத பரிஹாசம் ரசே ஹரிமிஹ விஹித விலாசம் சந்திரகச்சாரு மயூர சிகண்டக சந்திரகச்சாரு மயூர சிகண்டக மண்டல வலயித கேசம் சந்திரகச்சாரு மயூர சிகண்டக மண்டல வலயித கேசம் பிரச்சுர புரந்தர தனுரனுரஞ்சித பிரச்சுர புரந்தர தனுரனுரஞ்சித மேதுர முதிர சுவேஷம் ராசே விஹித விலாசம் ஸ்மரதி மனோமம கிருத பரிஹாசம் ரசே ஹரிமிஹ விஹித விலாசம் ஸ்மரதி மனோமம கிருத பரிஹாசம் ரசே ஹரிமிஹ விஹித விலாசம் விபுல புலக புஜ பல்லவ வலயித விபுல புலக புஜ பல்லவ வலயித வல்லவ யுவதி சஹஸ்ரம் புலக புஜ பல்லவ வலயித வல்லவ யுவதி சஹஸ்ரம் கரச்சரணோரசி மணிகண பூஷண கரச்சரணோரசி மணிகண பூஷண கரச்சரணோரசி மணிகண பூஷண கிரண விபிணத மீரும் ராசே ஹரிமிஹ விஹித விலாசம் ஸ்மரதி மனோமம கிருத பரிஹாசம் ராசே ஹரிமிஹ விஹித விலாசம் ஸ்மரதி மனோமம கிருத பரிஹாசம் ராசே ஹரிமிஹ
While Radha's state is being described, at the same time we also see when Krishna was equally remorseful of not having met Radha. அவருக்கும் அதே அளவுக்கு விரகதாபம் இருந்ததாம். அப்போ ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அதாவது கிருஷ்ணரானவர் அவருக்கு ஏதோ காமனுடைய காத்து அவர் மேலே படுறாப்புல இருக்கான். காமன் என்றால் கந்தர்ப்பன், லவ் காட் ஆஃப் லவ்னு சொல்கிறோம் பாருங்க, கந்தர்ப்பன் காமதேவன் பேர். அவர் ஒரு காலத்தில் காமாஸ்ரமத்தில் சிவபெருமான் எரிச்சார். ஏன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆகும்போது இவர் எப்போ பார்த்தாலும் தபஸ்லேயே இருக்கார். அதனால் ஒரு சிரேஷ்டனாக ஒரு குமரன் பிறக்க வேண்டும் என்பதற்காக தேவர்கள் கந்தர்ப்பனை ஏவ, கந்தர்ப்பனும் தான் அம்போடு காத்துன்ருக்கார். குமார சம்பவத்தில் இது ரொம்ப அழகான இடம். அம்பாள் வராளாம், சிவபெருமான் காலில் ஒரு புஷ்பத்தை வைக்கும்போது அவன் பாணம் போடணும் சிவன் மேலே. அப்போ அந்த பானத்தை இன்னும் அவன் போடலை, அந்த பானத்தை வச்சுட்டுருக்கான். அந்த புஷ்ப பானத்தில் இருக்கக்கூடிய புஷ்ப வாசனை காத்து வழியாக வந்து இன்னும் அவன் எய்யவே இல்லை. அதுக்குள்ளே சிவன் கண்ணை திறந்து அம்பாளுடைய உதடை பார்க்குறாராம். பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணணும், இது அழகிய பெண்மணி ஹைமவர்தினின்னு தானே தோணணும். தோணலை. என்ன தோணித்தான், எங்கேயோ காமன் ஒளிஞ்சுட்டு இருக்கணுமேனு தோணி அதை என்ன பண்ணிட்டாரோ, மூணாவது கண்ணால் எரிச்சதா சரித்திரம். அங்கங்களை எரித்தபடியால் அவன் அங்கஹீனனாய் அனங்கனாய் மாறினான். அந்த ஊருக்கு தான் அங்க தேசம்னு பேர். அந்த அங்க தேசம் தான் மருவி பங்கமாய் பெங்கால் அப்படின்னு ஆயிடுத்து. அந்த காமதேவன் காற்றின் வழியாக கிருஷ்ணரை வந்து தாக்கிறதா அஷ்டபதியில் தெரிவிக்கிறார் ஜெயதேவர். என்னன்னா காத்தடிக்கிறதா. அப்போ கிருஷ்ணர் சொல்றாராம், காத்துக்கிட்ட காற்றே என்கிட்ட வராதே. ரொம்ப என்ன ஒரு ரசம் பாருங்க, காற்றே என்கிட்ட வராதே. ஒருவேளை நீ காற்றா வராமல் வாகனமா வந்திருக்கியோ என்னமோ. யூ ஆர் ஜஸ்ட் த கேரியர். ஐ ஃபீல் தேர் இஸ் சம்படி எல்ஸ் ஹூ ஹஸ் பர்வேடட் யூ அண்ட் ஐ சென்ஸ் தட் இட் இஸ் த காட் ஆஃப் லவ் ஹூ ஹஸ் பர்வேடட் யூ. ஏன்னா அந்த கந்தர்ப்பன் என்ன நினைச்சுட்டானா, நான் சிவன் நினைச்சுட்டான், என்னை பழிவாங்க வந்துட்டான். ஏன்னு கேட்டா, என் கழுத்துல இந்த இடத்துல ஒரு தாமரை மாலை சாத்தின்னு இருக்கேன், அதை தண்டோட சாத்தின்னு இருக்கேன். நீங்க தாமரை கவனிச்சேன்னா மேலே தாமரை கலர் இருக்கும், தண்டு கொஞ்சம் கருத்து இருக்கும். இந்த கருத்த தண்டுகள் இங்க கூடிய இந்த மாலையை அந்த கந்தர்ப்பனானவன் பாம்பு மாலைன்னு நினைச்சுட்டானோ என்னமோ. அந்த தாமரை மாலைக்கு மேல இருக்கக்கூடிய என் நீல கழுத்த சிவனின் நீலகண்டம்னு நினைச்சுட்டாரோ என்னமோ. நான் உடம்பு முழுக்க சந்தனம் தடவின்னு இருக்கேன், ஆனா அவர் போடுற வெளிச்சத்துல இது விளைவெளேர்னு பஸ்மமா தெரியறதோ என்னமோ. நல்ல பஸ்மம் தடவிய சரீரத்தோடு கூடிய பன்னக பூஷணானா இருக்கக்கூடிய அந்த சிவன் என்ன நினைச்சுட்டானோ என்னமோ. ஆனா ஒண்ணு, சிவனை போய் தாக்கினாலாவது தேவையில்ல. ஏன்னா அவர் பாதி உடம்புலயாவது அம்பாளோட இருக்கார். ஆனா எனக்கு ராதா இல்லாம போயிட்டாளே, அந்த பாதி உடம்ப கூட நான் அவளுக்கு கொடுக்காம போயிட்டேனே, என்ன போய் நீ தாக்கறியேங்கிறார். இது கிருஷ்ணர் படக்கூடிய அவஸ்தை. அதே இடத்துல அந்த இடத்துல போய் சகியானவள் ராதா படக்கூடிய அவஸ்தையை பார்க்கறா. ஏன்னா அவள் ராசக்கிரீடையை பார்த்துட்டு வந்தவுடனே ரொம்ப பிசிக்கலி வீக் ஆயிட்டா, மென்டலி வீக் ஆயிட்டா, என்ன விட்டுட்டார் அப்படின்னு. அப்போ அதை பார்த்துட்டு வந்து இப்போ வரா சகியானவள் கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணர்கிட்ட வந்து சொல்றா, ராதாவின் நிலை எப்படி இருக்கு தெரியுமா கிருஷ்ணா, இங்கேயாவது காத்து வீசித்துனா கூட, அதாவது நீங்க வந்து இந்த பழைய நாவல்ஸ் எல்லாம் படிச்சேன்னா இருக்கும், கோபால் ஹேமாவை அழைத்து கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான். ஹேமா தீபாவளி ராத்திரி, அதோ தெரிகின்ற முழு நிலவை கண்டாயா. தீபாவளி ராத்திரி நிலா எங்க தெரியும், அதனால இவர் பாவம் விடுறார், எங்க பார்த்தார்னா நிலா வரணும். அதனால அந்த நிலாவின் வெளிச்சம் இப்ப கிருஷ்ணருக்கு எரிச்சல் கொடுக்கறதாம். அந்த சந்தன காத்து அப்படியே அந்த பாம்புடைய அந்த விஷத்தோட கலந்து வருதான். ஆல் தீஸ் சைன்ஸ் விச் டெபிக்ட் த கூல்னஸ் இன் நேச்சர், be it the nectarine like rays of the moon, or it could also be the breeze that comes enveloping the sandalwood trees that have been the poisonous snakes that have intertwined their barks. அந்த காத்து இந்த ரெண்டு விஷயங்களும் வரும்போது
கிருஷ்ணருக்கு இது துக்கம் கொடுக்கறது, ராதைக்கு துக்கம் கொடுக்கறது அப்படின்னு சகி கிருஷ்ணர் கிட்ட சொல்றா. நிந்ததி சந்தன இந்து கிரணமனு அப்படிங்கிற அந்த ஆச்சரியமான அஷ்டபதியில் அவ எப்படியெல்லாம் விரகதாபத்தை அனுபவிக்கிறதாங்கிறத நம்ம அனுபவிப்போம். Krishna sa virahe tavadina nindati chandana mindu kirana magu vindati khedamadhi भावनया त्वयि लीला
After Sakhi describes Radha's plight to Krishna, she now understands what Krishna's plight is. Krishnaro ade vidhamana varuttam dan adayarar padrar. Appo Krishna solrar enakkum dukkam Radha villamal dukkam. Nana Radha kitta poi sollu na eppadi ella kashtangalai anubhavikkiren. Appo nera Radha kitta poi solra Sakhi. Krishna உனக்காக காத்துன்னு இருக்கார். அவரால் எழுந்துக்க முடியல, ஆனால் காத்துன்னு இருக்கார் உனக்காக. அதுவும் எங்கே? யமுனா நதி தீரத்தில் காத்துன்னு இருக்கார். ஏன் யமுனைக்கும் அதுக்கும் என்ன அவ்வளோ பெருமைன்னு கேட்டால், யமுனைக்கு ஒரு தனி சிரேஷ்டம் உண்டு.
காளிந்தின்னு பேர். சுவாமி வேதாந்த தேசிகன் இதை ரொம்ப ஆச்சரியமா ஒரு ஸ்லோகத்தில் எடுக்கிறார். லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீஹி சதத பரிச்சயா தேசசம்வர்தியமானஹா நாபி நாளீகரிங்கன் மதுகர பட்டலி தத்த ஹஸ்தாவலம்பா அஸ்மாகம் சம்பதோகா நவிரள துளசி தாமசன் ஜாதபூமா காளிந்தி காந்திஹாரி கலையத்து வபுஷஹான்னு எடுக்கிறார். யமுனையானவள் கருநிறத்தை அடைந்தாள். ஷி டேர்ன் டார்க். வை இஸ் ஷி ரெஃபர் டு அஸ் த டார்க் ரிவர் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு ஆச்சரியமான சமாதானம் சொல்றா. கிருஷ்ணர் போய் காலங்கார்த்தால பல்ல தேய்ப்பறான். பல்ல தேய்க்கும் போது யமுனையை பார்த்து பார்த்து தேய்ப்பறான். தேய்க்கும்போது அவர் கருப்பெல்லாம் யமுனைக்கு இறங்கி அது கருப்பாக போயிடுத்துங்கிறார். காளிந்தி காந்திஹாரி கலையது வபுஷா காளிமா கைட்டபாரேஹேங்கிறார். அந்த யமுனா தீரத்தில் கிருஷ்ணர் உனக்காக காத்துருக்கார். ஹீ இஸ் அவெயிட்டிங் யுவர் அரைவல் ராதா. ஹீ இஸ் த ஒன் ஹூஸ் டெக்ட் வித் அ ஃப்ரெஷ்லி பிளாசம்ட் ஃப்ளார்ட் கார்லண்ட். அதாவது அப்போ பூத்த புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மாலையை தரித்து உள்ளான் அவன் உனக்காகவே காத்துருக்கார். ஆனால் ஒன்றும் கிருஷ்ணர் நீ வரலைன்னா கூட பரவாயில்ல, உன் பாத தூளி கிடைக்குமான்னு பார்த்துட்டுருக்கார். ரஜஸ்ஸு, ரஜஸ்ஸுன்னு சொன்னால் சத்வ ரஜோ தமோ குணங்களில் ரஜஸ்ஸுன்னு ஒரு குணம் வரும். ரஜஸ்ஸுன்னு இன்னொரு அர்த்தம் சொன்னால் பொடி பொடின்னு அர்த்தம். அந்த பொடியானது அப்படியே அங்கே கீழே இருக்குது. அந்த பொடியில் ராதா காலை வச்சுட்டு தெரிச்சா போருமா, அதுக்காக காத்துட்டுருக்கார் கிருஷ்ணர். ராமாயணத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு இடம், அதை ரொம்ப அழகாக வால்மீகி தெரிவிக்கிறார். என்னென்னா ராமர் நடந்து போகிறார். நடந்து போகும்போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா முன்னாடி இருக்கக்கூடிய கல்லானவள் அகல்யா வாய் விடுகிறாள். இதில் ஒரு பெரிய விஷயம் பலவாழ்ல என்ன சொல்லுவான்னா ராமருடைய திருவடிப்பட்டு அவள் மாறிவிட்டாள். இது ஒரு பெரிய டெக்னிக்கல் மிஸ்டேக் வந்துடும். ராமர் வந்து காட்டுக்கு போன்னு சொல்லும் போதே பாதுகா தேவியோட தான் கிளம்பினார். இப்போ சும்மா இன்டர்ன்ஷிப்காக தான் போகிறார். விஸ்வாமித்திரர் ஒரு 2-3 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா தான் கல்யாணம் நடக்கும். அதனால போகிறார். போகும்போது அப்பா நிச்சயமாக பாதுகைகள் போட்டு தான் கொடுத்துருப்பார். பாதுகைகளோடு சென்ற ராமருக்கு நிச்சயமாக காலானது, ஹிஸ் ஃபீட் வில் பி மச் லெஸர் இன் சைஸ் தேன் த ஃபுட்வேர் தட் இஸ் வேரிங். அப்படின்னா நிச்சயமாக அந்த ஃபுட்வேர் பட்டு தான் அந்த கல் பெண்ணாக இருக்கணுமே ஒழி அவர் கால் பட்டு மாறி இருக்காரு. ஆனால் அவர் கவி இன்னொன்று சொல்கிறார் என்னென்னா, வென் ராம் வாஸ் வாக்கிங் ஹீ டிட் நாட் லெட் ஹிஸ் ஃபுட்வேர் டச் த ஸ்டோன். Instead, it happened so that while he was walking as a bright and a warrior with the greatest of the valor, and the paadathoda sambandham petra paaduka irukkilla and the perumaaludaiya maravadi adu padumbodhu ana manal dhool pattu anda kallu penna maarittaa. Namastasmai kasmai chana bhavatu nishkinchana jana swayam raksha diksha samadhika samindhana yashase suradhisha swairakshana kupita shapayudavadu திருஷத்தா துர்ஜாத பிரசமன பதாம்போஜ ரஜசேன் எடுக்கிறார். The dust particles that get emanated when Ram walks is enough for her to get emancipated out of the curse that was given to her by her own husband Gautama. So, with this situation culminating in Ashtapadi as well, சொல்றார் கிருஷ்ணர், சகினி போய் சொல்லு ராதா கிட்ட அவளுடைய பாத தூளிய மேல பட்டா கூட போறோம், நான் காத்துட்டு இருப்பேன். அந்த யமுனா தீரத்துல காத்துட்டு இருக்கேன்னு சொல்லு, அவளுக்காக காத்துருக்கேன்னு சொல்லு. நிச்சயமாக அவள் வரணும், அவள் வரவுக்காக தான் நான் காத்திருக்கிறேன் என்று தீர சமீரே யமுனா தீரே அப்படிங்கிற அஷ்டபதியில் வர்ணிக்கிறார். ரதி சுக சாரே கதமபிசாரே ரதி சுக சாரே கதமபிசாரே மதன மனோகர வேஷம் ந குருநிதம் வினி கமன விலம்பனம் ந குருநிதம் வினி கமன விலம்பனம் அனுசரதம் ஹ்ருதயேஷம் தீரசமீரே யமுனா தீரே தீரசமீரே யமுனா தீரே
चंचल कर योगशाली चंचल कर योगशाली धीर समीरे यमुना तीरे धीर समीरे यमुना तीरे वसति वने नाम समेतं कृतसंकेतं नाम समेतं कृतसंकेतं वादयते मृदु संगत पवन चलितं अपि रेणु पवन चलितं अपि रेणु धीर समीरे यमुना तीरे धीर समीरे As Krishna is being described as the one who is waiting for Radha on the banks of river Yamuna, there is also another state where Sakhi tells Krishna, Krishna, I have described your state to Radha, but you know what Radha's state is? Wherever she sees darkness, yengella irutta paakaralo, katti pidichikara. Krishna kettar, yedukku irutta katti pidichikanum Swami? Illa, andha irutta thane onna kaapathi kuduthathu Krishna. உன்மீது உள்ள காதலால் அந்த இருட்டை கட்டி பிடிச்சுக்கிறான். அந்த காலத்தில் ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் இருந்தபோது பிள்ளை உறங்காவல்லி தாசர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பிள்ளை உறங்காவல்லி தாசர் இருந்த ஊர் உறையூர்னு பேர். காவேரிக்கு இந்த பக்கம் ஸ்ரீரங்கம், அந்த பக்கம் உறையூர் கோழியூர்னு பேர். அந்த ஊரில் இருந்த ஒரு பெரிய மல்லர், சுல்தான் மாதிரின்னு வச்சுக்கோ. சுல்தான் தானே அது, பெரிய ரெஸ்லராக இருந்தார் அவர். அதனால் அந்த ரெஸ்லராக இருந்தபடியால் அவருடைய ராஜ்யத்தில் அப்பப்போ பவர் கட், அப்போல்லாம் குடம் குளம்லாம் இல்லை, ரொம்ப பவர் கட் இருக்கும். ஏன்னா அந்த பவர் கட்லாம் இருந்தபோது எங்கேயாவது இருட்டை பார்த்துட்டார்னா அது விழுந்து விழுந்து சேவிப்பறான். ஏன் யாரோ ஒருத்தர் வந்து கேட்டார், ஏன் சுவாமி இருட்டெல்லாம் விழுந்து சேவிக்கிறீர், பெரிய ரெசலராக இருக்கீர், பார்த்தா இதுக்கெல்லாம் போய் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ்க்கெல்லாம் இப்படி பண்ணிட்டீர். இல்லை, இந்த இருட்டு தான் கிருஷ்ணரை காப்பாற்றி கொடுத்தது. நம்மாழ்வார் சாதிக்கிறார், இருட்டை பார்த்தா அப்படியே கட்டி பிடிச்சப்படான். அதனால் கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும்ங்கிறார் திருவாய்மொழியில்.
ஏ சுவாமின்னு கேட்டா, கிருஷ்ணர் பிறந்த போது உங்களுக்கு தெரியும் அவருடைய பர்த் பிளேஸ் எதுன்னா ஜெயில். பாவம், அது பெரிய வருத்தம் அவருக்கு. அதாவது ஜெயில பிறந்துட்டார். ஜெயில பிறக்கும் போது அப்படியே மழை ஜோன்னு கொட்டுறது வெள்ளை. ஆனா எதெல்லாம் உலகத்துல நடக்காதோ அதெல்லாம் நடந்துதான். பிறக்கும் போது குழந்தைக்கு 32 பல், 32 டீத். அதனுடைய பிரைட்னஸ்ஸால யசோதைக்கு தெரிஞ்சுதான் கிருஷ்ணர் இங்க இருக்கார், த்விஜச்சந்திர சந்திரிகா மைக்ஷத அப்படின்லாம் இருந்த உடனே அந்த தேவகி ஆனவள் அழுகையை நிறுத்திட்டு, ஷீ டுக் அ பாஸ்கெட். அந்த பாஸ்கெட்டுக்குள்ள கிருஷ்ணரை வச்சு அமிச்சா. உங்களுக்கு தெரியும் இல்லையா, சிவாஜி, சத்ரபதி சிவாஜி நிறைய பாகவதம் கேட்டிருக்கார். நிறைய பாகவதம் கேட்டதுனாலதான் அவர் அவுரங்கசீப் ஜெயில வைக்கும் போது ஒரு பழக்கூடக்குள்ள உட்காந்துந்தானே அவர் வெளில போனார். ஏன்னா பாகவதம் கேட்டிருக்காரு. கிருஷ்ணர் அதை கூடையில வச்சுட்டு மேலே சுமந்துண்டே போனார் வசுதேவர். வசுதேவர் மேலே சுமந்துட்டு போகும்போது அப்படியே வெளியில கொட்டுறது மழை. என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, நம்ம குழந்தை எங்க வச்சுக்க, எங்க வச்சாலும் நினைவோ, நம்மளும் நினைஞ்சுவோம், அதுவும் நினைஞ்சுடலாம், ஏதா பண்ணலான்னு வெளில போனார். ஒரு டிராப் அவர் மேல படலை. பெரிய ஆச்சரியம் அவருக்கு. என்னையா இது, ஸ்டெயின் கார்டு மாதிரி நம்ம மேல ஒண்ணுமே படமாட்டேங்கிறது அப்படின்னு மேல பார்த்தா 1000 பனாமண்டலங்களோடு ஆதிசேஷன். பயந்து போயிட்டார். யோசிச்சு பாருங்களேன், உங்க தலை மேல ஒரு 1000 தலை பாம்பெல்லாம் இருந்தா எப்படி இருப்பான். ரொம்ப ஃபியர் சைக்காசிஸ் வந்துடுத்தவர், பயத்துல இருக்கார். ஆதிசேஷனுக்கு ஒரே வியப்பு என்னன்னா, அவர் எல்லா பன்னாமண்டலத்தையும் மேல பாக்குறாரு. ஏன்னா அவர் மேல ஒரு சுட்டு தண்ணியும் விட மாட்டேங்கிறது. என்னன்னா மேல கருடன் பறந்துட்டு இருக்கார். அதனால கீழே பூமி தேவி, பூமி தேவிக்கு மேல கிருஷ்ணருடைய திருத்தகப்பனார் வசுதேவர், வசுதேவர் தலை மேல வாசுதேவனான கண்ணன், அவருக்கு கொடையா இருக்கிறது ஆதிசேஷன், ஆதிசேஷனுக்கு கொடையா இருக்கிறது கருடன். இந்த 5 பேருக்கும் சேர்த்துதான் எங்க பெரியவாள்லாம் பாகவதம் சாண்ட்விச். நினைச்சு பாருங்க, இது ரொம்ப இது ஃபேட் டாக்ஸ் எல்லாம் இப்ப போட்டு விட்டா பாருங்க. கேரளாலலாம் நீங்க போய் ஃபேட் டாக்ஸ் தான் ஒரே. நீங்க எது பீட்சா சாப்பிட்டாலும் டாக்ஸ் தான், பர்கர் சாப்பிட்டாலும் டாக்ஸ் தான், ஆனா பாகவதம் சாப்பிட்டா மட்டும் டாக்ஸ் கிடையாது. அப்படி ஒரு பெரிய டாக்ஸ். அதனால் டாக்ஸ் ஃப்ரீ பாகவதம் சாண்ட்விச். அதனால அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணரை இருட்டு தானே காப்பாத்தி கொடுத்து, அதனால இருட்டை கட்டி பிடிச்சுக்கிறா. அப்புறம் ராதாவால உட்காரவே முடியல. ஐயோ, என்னால முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது ஏதோ சப்தம் கேட்கறது. யாரோ யாரோ பேசிக்கிறாப்புல இருக்கு, ஏதோ பெண்கள்லாம். ஐயோயோ, இப்பதான் அவர் நான் வரேன் சொல்லியிருந்தேன், அதுக்குள்ளே அந்த பெண்களோட பார்த்தேலா ராசக்கிரீடை பண்ண ஆரம்பிச்சு விட்டார். அது உள்ளுக்குள்ள இந்த ஜெலசி வந்துடுத்து, அசூயா வந்துடுத்து. When the jealousy, that jealousy was enough for her to start imagining what would have happened there. அப்பதான் பக்கத்துல இருக்க சகி சொல்றா, ஏண்டி கிருஷ்ணர் எல்லாருக்கும் தானே பொது, உனக்கு பிடிச்சிருக்கு ஓகே, அவர் எல்லாருக்கும் தானே பொது, அதனால நீ வந்து எதுக்கு இப்படி பொறாமப்படுற அவரை பார்த்து. அதுக்கு ராதா சொல்றா, அம்மா டோன்ட் மெஸ் வித் மீ, மெஸ்ஸி அம்மா அப்படிங்கிற. பிருந்தாவனமும் நந்த குமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ, ஏனோ ராதா இந்த பொறாமை யாதார் அழகால் மயங்காதவரோ. பிருந்தாவனமும் நந்த குமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ, ஏனோ ராதா இந்த பொறாமை யாதான் அழகால் மயங்காதவரோ. பொல்லாங்குழலிசை இனிமையினாலே உள்ளமெதில்லென தொள்ளாதா, பொல்லாங்குழலிசை இனிமையினாலே உள்ளமெதில்லென தொள்ளாதா. ராகத்திலே அனுராகமேவினால் ஜகமே ஊஞ்சலில் ஆடாதா, ராகத்திலே அனுராகமேவினால் ஜகமே ஊஞ்சலில் ஆடாதா. கண்ணனின் உன்னத லீலையை நினைத்தா தன்னை மறந்திட செய்யாதா, கண்ணனின் உன்னத லீலையை நினைத்தா தன்னை மறந்திட செய்யாதா. ஏனோ ராதா இந்த பொறாமை யாதான் அழகால் மயங்காதவரோ. பிருந்தாவனம் அந்த குமாரன் யாவருக்கும் பொது செல்வமன்றோ, யாவருக்கும் பொது செல்வமன்றோ, யாவருக்கும் பொது செல்வமன்றோ. அதனால அப்பேற்பட்ட ராதா கண்ணனை நினைத்து ஏங்க, கிருஷ்ணருக்கும் இந்த விரகதாபம் அறிந்து அப்போ அவர் வரார். அப்போ ராதாவை எங்கேயாவது தேடணும். சகியம் இப்போ கிருஷ்ணரை கண்டுபிடிச்சிடணும். எப்படி கிருஷ்ணரை கண்டுபிடிப்பான்னு கேட்டால் அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக ஒரு புராண விஷயம் சொல்கிறேன். பரபிரம்மத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லையா. பொதுவாக நம்ம மகங்கள்லாம் சும்மா அப்படியே உட்காந்துருந்தா ஏதோ பார்த்தா பரபிரம்மம் மாதிரி உட்காராதேம்பா. அது அப்படி சும்மா பார்த்து உட்காந்துதான் பரபிரம்மம். ஒரிஜினல் பரபிரம்மத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, சாஸ்திரம் சொல்றது பாதலாக்ஷா ரசாங்கம்ங்கிறது.
அதாவது எவனுடைய மார்பில் அந்த செஸ்டில் ஸ்ரீவத்சம்ங்கிற மறு பக்கத்தில் ஒரு ரெட் கலர் பெயிண்ட் தெரியறதோ அவர் தான் பரபிரம்மம். ஏன் ரெட் கலர் பெயிண்ட்டு மச்சம், அவர் வேற கருப்புங்கிற, இப்போ மச்சத்தை எப்படி கருப்பு உடம்புல கண்டுபிடிக்காது, பெரிய பெரிய ப்ராப்ளம் அது. அதனால அவர் கருப்பு கூட கிடையாது, பெருமாள் கருப்பு இல்லை, கருப்பு. அதில் ஒரு மச்சம் வேற, அந்த மச்சத்து பக்கத்தில் ரெட் பெயிண்ட் வேற. எப்படின்னு கேட்டால் எப்படி அந்த ரெட் பெயிண்ட் வந்ததுன்னா, பெருமாள் வந்து அந்த ஸ்ரீவத்சம்ங்கிற மச்சத்தில் மகாலட்சுமிக்கு இடம் கொடுத்துருக்கார். யூ சிட் தேர், எங்கேயாவது கேட்டால் ஏதாவது ஒரு இடத்த எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துரும். அதனால் இது ஸ்ரீவத்சத்தை வச்சுக்கோ. அதனால் ஸ்ரீவத்சத்து மேலே மகாலட்சுமி உட்காந்துட்டா, காலெல்லாம் ஒரே மருதாணி. அதனால் அதே இடத்த நிறுத்தியஸ்தானமாக வச்சு ஆடுறதுனால அவளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய லாக்ஷாரசாங்கம், அந்த ரெட் கலர் டை லாக், அது அவருடைய மார்பில் பட்டு கொடுத்தான். ஏன் சுவாமி செஸ்ட்டை சூஸ் பண்ணணும், உடம்பு லிவர் அந்த மாதிரி எடுத்துட்டுருக்கலாமே, என்ன மார்புன்னு கேட்டால், பெருமாள் வந்து இங்கே தான் கௌஸ்துபம்னு ஒரு மணி வச்சுட்டுருக்காராம். அது அப்படியே பல 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 பலான்னு கோஹினூர் மாதிரி இப்போ போராடுறோம் பாருங்க, வேணுமா வேண்டாமா, மோதி எடுத்துன்னு வருவரா மாட்டாரா அப்படின்லாம் சொல்லா பாருங்க. அது பெரிய அது வைரம் மாதிரி ஒரு கௌஸ்துபம், அந்த கௌஸ்துபம் பல 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 பலான்னு இருக்குமா, அது நம்ம கூட பார்த்தா நன்னா தெரியும் எப்படி இருக்கும் பாருங்க, நம்ம பார்த்தா கூட அதில் நன்னா தெரிகிற அளவுக்கு ஒரு மணி அது. அதனால் கௌஸ்துபம்ங்கிற மணியை பெருமாள் வச்சுட்டுருக்கார். இங்கே ஸ்ரீவத்சம் கரெக்டாக ஒரே லைனில் இருக்குது. நாங்கள்லாம் லீனியர் பேர்த்தியரம்னு ஒன்று ஜாமெட்ரியில் படிப்போம், அந்த மாதிரி ஜாமெட்ரிக்கலாக கரெக்டாக இருக்குது இந்த இடத்துல மகாலட்சுமி. மகாலட்சுமி பார்த்தா அப்பப்போ கண்ணாடியை பார்க்குறது வழக்கம் இல்லையா. இப்போ நாங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது என்ன எடுத்து, நாங்கள் ஒரு 700 பேர் ஒரே ஃப்ளோர், 700 பீப்புள் ஒரே ஃப்ளோர், சாப்பிட்ற டைம் அது ஒரு முக்கால் மணி நேரம் தான். நாங்கள் வந்து 7வது மணிக்கு போனோம் சாப்பிட்றதுக்கு, 7வது மணிக்கு போய் சாப்பிட்டுட்டு வரணும், மேலே போனோம். அப்போ என்ன ஆகும்னா, நாங்கள் ரெண்டே ரெண்டு லிஃப்ட்டு தான், அந்த லிஃப்ட்டு எப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கெல்லாம் பகவான் வந்து ஞானம் கொடுத்துருக்காரு. 7வது மனிதனுக்கு மேலே அது ஏற்றாது, குய் குய் குயின்னு கத்த ஆரம்பிச்சோம். ஆனால் நமக்கே ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈஸியாக போயிடும், நம்ம 8வது ஆளாக போயிட்டோம்னு வச்சுங்கோ, எல்லோரும் நம்மளை பாப்பா என்னமோ, நம்ம தான் பிரித்துருக்கா மாதிரி. அதனால் அதெல்லாம் வேண்டாம் சுவாமின்னு நாங்கள்லாம் வெளில நிற்போம். 800-700 பீப்புளும் வெளில நிற்போம். ரெண்டு லிஃப்ட்டு ஒரே சத்தம், எங்கள் ஆஃபீஸில் டைரக்டர்லாம் பார்த்தா இது என்ன எப்படி மேக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு லிஃப்ட்டுக்கு நடுவில் ஒரு கண்ணாடி போட்டுவிட்டான். அந்த கண்ணாடி போட்டதுனால அவாவா அப்படி முன்னழகு முன்னழகை காட்டிலும் பின்னழகை உடையவர் அப்படிலாம் சைடில் பார்த்து, அது பல பேர் என்ன ருப்பிப்பிடுவா அந்த கண்ணாடி முழுக்க அவாளே வந்துடுவா. இப்படி எல்லாம் மகாலட்சுமிக்கு அந்த பெருமாள் கௌஸ்துபத்தில் பார்க்கணும்னு ஆசை. அதனால் பரபிரம்மத்தை எப்படி தேடுறதுனா, சாஸ்திரம் ரெட் கலர் பெயிண்ட், எதிர்க்க கௌஸ்துபம்ங்கிற கண்ணாடி அறை இருக்கும். அதனால் கோவிலில் பார்த்தா கண்ணாடி அறை ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அப்பேற்பட்ட பெருமாள் இன்னைக்கு ராதாக்காக ஏங்கின்னு இருக்கார், ராதாவை தேடி வரார். அப்போ ராதா அப்படியே காத்துன்னு இருக்கா, ஆனால் கிருஷ்ணர் வரணும்னு உள்ளுக்குள்ள ஆசை, ஆனால் அவர் வரதை பார்த்துட்டு வந்தேளா அப்படின்னு கேட்க முடியாது அவளுடைய ஈகோ. அதனால் என்ன பண்ணுறா, இப்படி இப்படி மூஞ்சி திரும்பி இப்படி வச்சுக்கிறா. அப்போ கிருஷ்ணர் வர, கிருஷ்ணர் சாரி ஏதோ கொஞ்சம் லேட்டாகிடுது, ஐ வாஸ் டைட் அப் இன் லாட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ். அவர் சொல்கிறா, எனக்கு தெரியும் உன் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் யாரோடன்னு தெரியும், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் அஷ்டபதியை படித்தேன்னா யாரோடன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறா. கிருஷ்ணன் சொல்கிறார், நான் வேணா உன்னோட என்னோட கேலண்டரை காமிக்கிறேன், ஈவெண்ட்ஸ் கேலண்டரை காமிக்கிறேன், நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிறார். அப்படிலாம் சொன்ன ராதா கேட்கல. அப்போ ராதா அந்த பக்கம் திரும்பிக்கா, கிருஷ்ணர் கிடுகிடுன்னு அந்த பக்கம் ஓடுறார். உன்னொன்னே சொல்கிறார், ராதா உனக்கு என் மேலே கோவம் தானே, உனக்கு தான் பல்லு அழகாக இருக்கும், ஐயோயோ முத்து முத்தாக இருக்குது பல், அதை வச்சு என்ன கடியே பிடி, என்ன ஒரு கடி அப்படிங்கிறார். அடுத்தது நகங்கள் எவ்வளவு அழகாக அழகாக வளர்த்து வச்சுருக்கேன், அது ஒன்று ஒன்றும் கூர்மையாக இருக்குது. இப்போ நீங்கள்லாம் அந்த அழகு சாதன பொருள் இடத்துக்கு போயிட்டேன்னா, கால் நகத்துக்கு தனியாக ஒரு 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 ப்ராசஸ் இருக்குது, அது பெரிய ஒரு வேதாந்த ப்ராசஸ். அது கால் நகத்துக்கு தனியாக ஒன்று இருக்குது, அந்த மாமிகள்லாம் வந்து காலை பிடிச்சுட்டுருவா, காலை பிடிச்சுட்டு சரணாகதி, அது கிட்டத்தட்ட அப்படி தான். அது பண்ணிவிட்டு அதை நல்லா நகத்தை கூர் பண்ணி அப்படி தீக்ஷணமாக்கி, சுவாமி உங்கள் உடம்புல இது ஒண்டி தான் நல்லா இருக்குது, எதுவும் பார்க்குற மாதிரி. அது பேரே அந்த மாதிரி தான், பிடி என்னது பிடி க்யூர், இன்னொன்று என்னது எல்லாரும் மன்னிக்கிறேள் போல இருக்குது, என்னது இது. அடுத்தது இப்போ வேதாந்தத்துலன்னு கொஸ்டின் வரும். அதனால் அவ வந்து என்ன பண்ணாலும் நகத்தால் என்ன கீறு பூரு எல்லாம் சொல்லிவிட்டார். கடைசியில் பெருமாள் ஒரு வார்த்தை சொல்கிறார், கவனிக்கணும், அதுதான் அஷ்டபதியின் உச்சக்கட்டம். நம்ம ஒரு மாதிரி ஜனரஞ்சகமாக அனுபவிக்கிறோம், இதே அஷ்டபதியை பக்தி பூர்வமாக அனுபவிக்கணும்னு நினச்சா அதுவே வேற. இப்போ பெருமாள் ஒரு வார்த்தை சொல்கிறார், ராதா என் மேலே உனக்கு அவ்வளவு கோபம், கவலைப்படாதே, உனக்கு கோபம் தீரணும்னா உன் காலை எடுத்து என் தலை மேலே வெய். இதுதான் ஜெயதேவருடைய அஷ்டபதியுடைய அந்த பீக். நம்மளாம் இந்த பெல் ஷேப்டு கவுன்லாம் நாங்கள் ப்ராபபிலிட்டியில் படிப்போம், அந்த பீக்குக்கு போயிடுறது. அப்படியே சொல்கிறார், உன் காலை தூக்கி என் மேலே வெய். பரபிரம்மம் சொல்ல முடியுமா, அது பெரிய விஷயமாச்சே. பரபிரம்மம் எப்படி சொல்லும்னு கேட்டால், அந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம் க்ஷேத்ரஜர் சொல்கிறார் பதத்தில், சம்ஸ்லேஷ விஸ்லேஷங்களில் அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கும்போது யார் யாருக்கு வேணாலும் கால் பிடிக்கலாம், வயசு வித்தியாசம் பார்க்க வேண்டாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம்.
ஆற்றுல போனேன் நான் 10 வயசு ஜாஸ்திலாம் சொன்னால் அவர் அமுக்கலாம்ங்கிறது அந்த இடத்துல சாஸ்திரம், தப்பே கிடையாதுங்கிறது. அதனால ஒருத்தர் ரொம்ப சொன்னார், லக்ஷ்மி, ஐ எம் கோயிங் டு ஃபைட் ஃபார் லக்ஷ்மி, ஷீ இஸ் ஆல்வேஸ் பிரெஸ்ஸிங் விஷ்ணுஸ் லெக்ஸ், வை காண்ட் ஹீ டூ இட். நான் சொன்னேன், வை காண்ட் ஹீ டூ இட்னா அவர் பண்ணலைங்கிறது உனக்கு எப்படி தெரியும் சுவாமி? ராத்திரியில் பண்ணுறாரோ என்ன, இதில் வெய்ய விஷயமா எடுத்துக்கூடாது. அதனால் அவர் சொல்கிறார், தலையெடுத்து என் கால் மேலே வெய், அதுதான் பிரியே சாருஷீலே வதசியதி கிஞ்சிதப்பி தந்தருச்சி கௌமுதிங்கிறது. என்ன அழகான வார்த்தை தெரியுமோ, வதசி, துவம் வதசி, நீ சொல்லு, தந்தருச்சி கௌமுதியும் பல்லழகோடு படைத்தவளே புன்னகை அரசியே எனக்கு சொல்லுங்கிறார். இதெல்லாம் நான் கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்கிறது கஷ்டம் சுவாமி, புன்னகை அரசிக்கெலாம் எங்கே போவேன், ஹாப்பினஸ் மிஸ்ட்ரெஸ் அப்படின்லாம் போகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் புன்னகை அரசி Charushile Priye ஹரதி தரதி மீரம் அதி கோ
தவவதன சந்திரமா ரோச்சயது லோச்சன சகோலம் பிரியே ஸ்புரதர சீதவே தவவதன சந்திரமா ஸ்புரதர சீதவே தவவதன சந்திரமா ரோச்சயது லோச்சன சகோரம் ரோச்சயது லோச்சன சகோரம் பிரியே அதியாத்னம்
ஸ்மரகரள கண்டனம் ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டனம் ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டனம் தேஹி மர பல்லவ முதாரம் ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டனம் தேஹி மர பல்லவ முதாரம் ஜ்வலதி மயிதாருணோ மதன கதனாதலோ ஜ்வலதி மயிதாருணோ மதன கதனாதலோ தூதது பாகித விகாரம் தேகி முக கமல மதுபானம் பிரியே There's a very beautiful history behind this. We are speaking about the 12th century. ஒரு 12வது நூற்றாண்டு நம்ம நினைச்சு பார்க்குறோம். அப்போ துருஷ்கால் அப்போவே வடக்கில் கொஞ்சம் படையெடுக்க ஆரம்பிச்சுட்டா. அப்போ நிறைய வேதம் படித்தவாள்லாம் ஒரிசா பெங்கால் மாநிலங்களில் வந்து செட்டில் ஆனா. அப்போது ஆச்சரியமான ஒரு நதி தீரத்தை கிந்து சதனம்ங்கிற இடத்துல தான் ஜெயதேவர் இருந்தார். அவர் அடிக்கடி பூரி க்ஷேத்திரத்தில் போய் புருஷோத்தம க்ஷேத்திரம்னு பேர் பூரிக்கு எங்கேயாவது புஸ்தகத்தில்
பூரின்னு பொதுவாக போட மாட்டான் அந்த காலத்தில், புருஷோத்தம க்ஷேத்திரம் தான் முடிவா. புருஷோத்தம க்ஷேத்திரத்தில் போய் பெருமாளையும் சுபத்ராவையும் பலராமரையும் சேவிச்சுட்டு வருவார். அப்போது ஹீ நோட்டிஸ்ட் அ பியூட்டிஃபுல் டேம்சல், ஷி வாஸ் ஆக்சுவலி அ தேவதாசி, ஹர் நேம் வாஸ் பத்மாவதி. He thought she will be the best partner that he could have got in his life because her depiction, ava abhinayam pidikkiradhu ivarude ennathukketha maadhiri irukuma. Adanal enna pannar, adikadi povar, avalum aaduvo, rendu vera kalyanam pannindu kendu bilvathla settle aayta. Appa dhaan avar ashtapadi ezhuda aarambichar. Mudhal skandathile inda aarambichi 12th varaikkum varanum. Inda 11th edam varumbodhu andha edathila dhaan Krishnar கோபத்தோடு, ராதா கோபத்தோடு இருக்க கிருஷ்ணரும் ஓடி வந்து, ராதா என்னை மன்னிச்சுடு, நீ வந்து துவமசி மம ஜீவனம், என்ன அழகான வார்த்தை பாருங்க, அந்த ஒரு ஒரு வார்த்தையும் அக்ஷர கோடி கொடுக்கலாம். துவமசி மம ஜீவனம், நீதான் என்னுடைய ஜீவன்கிறார். எல்லாரும் கற்றுக்கணும் இல்லையா அப்படி பேசுறதுக்கு, இல்லையா ஆத்துல சண்டை வரும்போது நீதான் என் உயிர், என் உயிரை உன்னுள் வைத்துள்ளேன் இப்படிலாம் பேச தோன்றதா கிருஷ்ணர் சொல்றாரு. அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சமாதானம் ஆயிடுறான். அதுதான் பியூட்டி. அதெல்லாம் சொல்லி முடிக்கும்போது தான் ஜெயதேவர் எழுதுறார். இதெல்லாம் அவர் அப்படியே இமேஜின் பண்ணி எழுதிட்டுருக்கார். அப்போ எழுதும்போது சொல்கிறார், அவர் என்ன பண்ணாலும் சமாதானம் ஆகலியாம் ராதா. வாட் எவர் ஆக்ட் கிருஷ்ணா பெர்ஃபார்ம்ட் வாஸ் நாட் எனஃப் ஃபார் ராதா டு கம் டவுன் ஆஃப் ஹர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஆங்கர். ஹர் ஆங்ஸ்ட் அகேன்ஸ்ட் ஹிம் வாஸ் இன் த சேம் இன்டென்சிட்டி. அப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணார், தன்னோட அவளுடைய ஆச்சரியமான தாமரையை ஒத்த பாதங்களை என் தலை மேல வெய்யின்னு சொன்னாரா, அது வரைக்கும் தான் ஜெயதேவர் எழுதியிருக்கார். அப்புறம்தான் தோணிடுத்து. அப்பெல்லாம் இப்போ வந்து இரேசர் மாதிரி லெட் மீ இரேஸ் அப்படி சொல்ல முடியாது. எழுத்துப்பட எழுதிவிட்டா அவ்வளோதான் போச்சு, அந்த ஓடுல அதை மடக்கணும். நீங்கள் எப்படி அந்த காலத்தில் எழுதணும்னா கொஞ்சம் கட்டையாக இருக்கும், ஷீட் மாதிரி இருக்காது, கொஞ்சம் மெட்டல் மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் இன்ஸ்கிரைப் பண்ணணும், எழுதுகிற ஒரு ஒரு வார்த்தையுமே இவ்வளோ இன்ஸ்கிரைப், எழுதினா போகாது, அதை அப்படியே அழுத்தணும். அது அந்த வரி முடியும் போது என்ன பண்ணுவாரா, அந்த காலத்தில் ஈடுலாம் அப்படிதான் பண்ணுவா, அதை மடக்குவா. இந்த அப்பளாத்தை முறுக்குறோம் பாருங்க, இப்போ இப்போ வெத்த குழம்புல போடுறதுக்கு வெறும் அப்பளாத்தை எடுத்து முறுக்குறோம் பாருங்க, அந்த மாதிரி முறுக்கணும். முறுக்கிட்டா யூ கெனாட் இரேஸ், ஐயோ இரேஸ் பண்ண முடியாதே, ஆனால் ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டேனே, சர்வலோகேஸ்வரன் பரமாத்மா ஸ்ரீயஃபதி நாராயணன் கிருஷ்ணாவதாரத்தில் ராதாவோட கால தூக்கி எப்படி அவர் தலை மேல வச்சுப்பார், இப்படிலாம் எல்லாரும் எழுதினா நாளைக்கு நாரதகான சபால இதெல்லாம் சொல்லுவாளா அப்படின்னு ரொம்ப வருத்தம் அவருக்கு. விட்டுட்டு போயிட்டார், நான் குளிக்க போறேன்னு போயிட்டார். என்ன சுவாமி குளிக்கிறதுக்கு முன்னாடி எழுதினாரான்னா, அபச்சாரப்பட்டுட்டாருங்கிறதுக்காக ரெண்டாவது வாட்டி குளிக்க போனார், அதை அப்படி எடுத்துக்கணும். அதனால அவர் குளிக்க போயிட்டார். அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், அதனால போயிட்டார், எண்ணெய் எடுத்துக்காம போயிட்டார். அடுத்தது ஒரு 2 மினிட்ஸ்க்குலாம் வந்தார், பத்மாவதி எண்ணெயை குடு அப்படின்னார். பத்மாவதி அவர் ரெடியா இருப்போம், அப்படியே அப்படியே கப்பில் எடுத்து அப்படியே சுட சுட எண்ணெயில கொஞ்சம் மிளகெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அந்த ஷீட் எடுத்துன்னு வா சுவாமி குளிக்க போறேன்னு சொல்லிட்டு, இப்போ ஷீட் எடுத்துன்னு வானா, உமக்கு ரொம்ப அசிஸ்டண்டா நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு அவள் எடுத்துன்னு வரா. எடுத்துன்னு வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, என்னமோ எழுதுறாரு, அவ ஏதோ சுவாமி ஏதோ எழுதிக்கிறான்னு, அவள் மாட்டு கிச்சன் வேலையில என்னவோ ஏதோ ப்ரெஷர் குக்கர்லாம் அழிச்சுன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் வந்த அந்த ஜெயதேவர் என்ன பண்றார், அந்த மம சிரசி மண்டனம் என் தலை மேல வெய்யுன்னு கிருஷ்ணர் சொல்ற வரிக்கு ஒரு டிக் போட்டுட்டு போயிடுற, அவ்வளவுதான். அதுல ஒரு எண்ணெய் வேற விழுறது, எண்ணெயெல்லாம் தலையில தேய்ச்சிட்டு அதுல ஒரு டிராப் போயிடுற. மறுபடியும் ஜெயதேவர் வர்றார், பத்மாவதி அப்படிங்கிறார். இவருக்கு இதே வேலையா போயிடுது, எப்போ பார்த்தாலும் பத்மாவதி பத்மாவதி பத்மாவதி. என்னையா சுவாமி, இப்போ உனக்கு என்ன வேணும், இப்போதான் எண்ணெய் கொடுத்தேன், எண்ணெய் கொடுத்தியா, நான் எண்ணெயே எடுத்துக்கலையே, ஐயோ இப்போதானே சுவாமி கப்பில் கொடுத்தேன், மிளகெல்லாம் போட்டு கொடுத்தேன் சுவாமி, இப்போ விற்கிற வேலைன்னு எதுவும் கேட்காதீங்க, கொடுத்தேன் இப்போதான், நீ தானே ஷீட் வாங்கினி, ஷீட்டை நான் எப்போ வாங்கினேன், அதுக்காக தானே குளிக்க போனேன், சரி அந்த ஷீட்டை எடுத்துன்னு வாங்க. அப்போதான் தெரிஞ்சது டிக் மார்க் போட்டது வந்தது ஸ்வயம் பகவான். அப்போதான் சொல்கிறார், அழறார், நான் இவ்வளவு நாளாக பகவான் நினச்சின்னு அஷ்டபதிகள் எழுதினேன், ஆனால் பாரு என்ன பாக்கியம், உனக்கு பெருமாள் தரிசனம் கொடுத்தார், எனக்கு கொடுக்காம போயிட்டார் அப்படின்னு பத்மாவதி காலில் விழுந்து சேவிக்கிறார். அதனால தான் இதில் சொல்லும்போது இதி சட்டுல சாட்டு பட்டு சருமோரவேணோ ராதிகா மதிவச்சனஜாதம் ஜய தூ பத்மாவதி ரமண ஜய தேவ கவி ஜய தூ பத்மாவதிங்கிறார். அந்த இடத்துல பத்மாவதி வாழணுமே அப்படின்னு சொல்லி விழறார். அப்புறம் கதையில என்ன ஆகுது, கிருஷ்ணரும் ராதையும் சமாதானமாகி அப்படியே ஒரு புஷ்பத்தின் அணையில போய் படுத்துக்கிறா, கட்டி பிடிச்சுக்கிறா. ராதாவும் கிருஷ்ணரும் சமேதமா இருக்கா. அதை ராதா சமேதா கிருஷ்ணா,
Radha Sameta Krishna, Sameta Krishna, Sameta Krishna. Radha Sameta Krishna, Sameta Krishna, Sameta Krishna. Radha Sameta Krishna. Govinda Madhava, Gopala Keshava. Govinda Madhava, Gopala Keshava. Govinda Madhava, Gopala Keshava. Govinda Madhava, Gopala Keshava. Jayananda Mukunda, Nanda Govinda Radhe Gopala. Jayananda Mukunda, Nanda Govinda Radhe Gopala. கர்நாடிகாக்கும் பார்த்தசாரதி சுவாமி சபாவுக்கும் அடியோங்களின் நன்றி. ஒரு பெரிய சீனியர் டான்ஸராக இருக்கக்கூடிய ஜெயந்தி சுப்பிரமணியமோட அடியோங்களுக்கு ஒரு வாய்ப்பு. பாடகர்கள் உங்களுக்கு தெரியும், சுவாமி ஸ்ரவண் அவர்கள், அதே மாதிரி வயலின், மிருதங்கம், ஜதி போட்டவா பெரிய வித்வான்கள், அவர்கள் அனைவருக்கும் பல்லாண்டு பாடி நீங்கள்லாம் பொறுமையோடு உட்காந்துன்னு கேட்டல் அதுக்கு ஒரு பல்லாண்டு பாடி விடை செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட். யாரும் என்னோடய பென்ட்ரைவ் வாங்கிக்கணும்னு கேட்டால் அது வந்து வரதன் சுவாமி கிட்டே இருக்குது, வரதன் இருப்பார், அவர்கிட்ட என்னோடய சிடிஸ் அந்த பென்ட்ரைவ் இருக்குது, நேற்று யாரும் கேட்டிருந்தா அவர்கிட்ட வந்து வாங்கிக்கோங்கோ. ஆ, அப்புறம் ஜூலை 23rd சனிக்கிழமை சாயங்காலம் 6:30 to 9 மியூசிக் அகாடமியில் அடியோங்களுடைய டைரக்ஷனில் திருப்பதியை பற்றி ஃபுல்லாக ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ரிலிஜியஸ் பிலீஃபில் இருக்கக்கூடிய ஒரு மெமாத் டான்ஸ் ப்ரொடக்ஷன். ஜெயந்தி சுப்பிரமணியம் உடைய ஸ்கூல், அவள் தான் கோரியோகிராஃபி. ஸோ 36 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஹர் ஸ்கூல் அண்ட் ஷீ ஹர் செல்ஃப். பிசைட்ஸ் தட், ராஜ்குமார் பாரதி அவர்களுடைய பாட்டு, அவர் டைரக்ஷன், சாய் ஸ்ரவணமுடைய மியூசிக், அடியனுடைய நரேஷன், ஸ்டோரி, கான்செப்ட், ஆஷா கிருஷ்ணகுமாரும் நானும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். மியூசிக் அகாடமியில் ஜூலை 23rd நடக்கிறது. டிக்கெட்ஸ் கேன் பி பாட் ஆன்லைன், ஈவெண்ட் ஜீனியில் போய் வாங்கிக்கலாம், இல்லாட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், சிபி ராமசுவாமி ரோட், பெசன் நகர், வடபழனி அண்ட் டிடிடி கோவில் பக்கத்தில் போய் வாங்கிக்கலாம். அங்கே டிக்கெட்ஸ் கிடைக்கும். 300, 500, 1000 and 2000. தீஸ் ஆர் த டினாமினேஷன்ஸ். தேங்க்யூ.